வெல்கம் டு த ஷோ இன்ஸ்டா ஸ்டார். இன்ஸ்டா ஸ்டாரில் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த பக்கம் போனாலும் சிஸ்டர் இவங்களை இன்டர்வியூ எடுங்க இவங்களை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்த ஒருத்தர் தான் இன்னைக்கு நம்ம ராரா வந்து அப்படியே பிடிச்சிட்டோம். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாய் சஞ்சய். வாங்க இன்னைக்கு அவங்கள பாட வச்சு பேச வச்சு அப்படியே வேற லெவலில் ஃபன் பண்ண வச்சு பார்த்துரும். ஹாய் ப்ரோ. ஹாய் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சிஸ்டர். இல்லை, பாட்டெல்லாம் பாடும்போது நல்லா சவுண்டாக பாடுறீங்களே, பேசும்போது இவ்வளோ சைலண்டாக பேசுறீங்க. இப்படிலாம் இல்லை சிஸ்டர். சரி, உங்க பேரே வந்து ஜாய் சஞ்சயா இல்ல சஞ்சயா? என் பேர் சஞ்சய் தான் சிஸ்டர். நானா வச்சீங்கன்னு? ஜாய்னா என்ன, எதுக்காக அதை வச்சீங்க? இல்ல சிஸ்டர், நான் போய் கூகுள்ல மீனிங் பார்த்தேன். அதோட அர்த்தம் வந்து எல்லாருக்கும் பொது சந்தோஷம், சந்தோஷம் குழந்தை போல. அதனால வந்துட்டு நம்மளே வச்சுக்கிட்டது. ஆமா சிஸ்டர். சரி ஓகே, நல்லா இருக்கு அந்த பேரு. எப்படி போயிட்டு இருக்கு லைஃப்லாம்? நல்லா போயிட்டு இருக்கு சிஸ்டர், நல்லா போயிட்டு இருக்கு. உங்களோட பாடல் கரியர்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? கொஞ்ச நாள பாட்டெல்லாம் பாடாத மாதிரி உங்க ஃபேன்ஸுக்கெல்லாம் ஏதோ ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி கவலைப்பட்டு இருக்காங்க. அது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்துச்சு சிஸ்டர், வீட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம். சரி, அதனால அப்படியே கொஞ்சம் தள்ளி வச்சிருந்தேன். பர்சனல் ப்ராப்ளம்னால கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கேன். மறுபடியும் எப்போ கம்பேக் கொடுக்க போறீங்க? இதோ சிஸ்டர், நெக்ஸ்ட் மந்த்லாம் ஓகே, கான்ஃபிடென்ட்டாக நெக்ஸ்ட் மந்த்லாம் பண்ணிடுவீங்களா? பண்ணுறேன் சிஸ்டர், சாங்லாம் பண்ணியாச்சு, ஷூட் தான் பண்ணணும். நெக்ஸ்ட் வீக்கே பண்ணுறேன். சூப்பர் சூப்பர். அப்போ இன்னும் அடுத்த மாதத்துக்குள்ளே ஒரு ட்ரீட் இருக்குது உங்கள் ஃபேன்ஸுக்கு எல்லாருக்கும். கண்டிப்பாக இருக்கு. சரி ஓகே, இப்போ எல்லாருமே நார்மலாக சின்ன வயசுலேருந்து ஒரு ட்ரீம்னு ஒன்று இருக்கும்ல, எய்மு ட்ரீமு அந்த மாதிரி. உங்களுக்கு என்ன ஆகணும்னு ஆசை சின்ன வயசில்? சிங்கர் தான் சிஸ்டர். சிங்கர் தான் சின்ன வயசுலேயே? சிங்கர் தான். ஓகே, வீட்டில் நீங்கள் அதை சொல்லும் போது என்ன சொன்னாங்க? வீட்டிலலாம் அடிப்பாங்க சிஸ்டர், நான் அடிலாம் வாங்கிக்கிறேன், பாட்டுலாம் பாடி. ஐயோ, நான் சாவுலெல்லாம் உட்காந்து பாரு சொல்லிட்டு அடிப்பாங்க. நிறையா அடிலாம் வாங்கிக்கிறேன், இட்னு போய் ஹாஸ்டல்லாம் சேர்த்து விட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கே புரிய வச்சு, அதுக்கப்புறம் அவங்களே புரிஞ்சுக்கினாங்க. சரி, ஆமாம், இதுக்கு மேலே உங்கள் லைஃப் நீ சூஸ் பண்ணுற மாதிரியே போயிருந்தாங்க. சரி சொல்லிட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணதான். எப்போலேருந்து பாட ஸ்டார்ட் பண்ணீங்க? நான் 6 வயசுலேருந்து பாடினேன் சிஸ்டர். யாரை பார்த்து உங்களுக்கு பாடணும் அப்படின்ற ஆசை வந்தது? நம்மளுக்கு முன்னாடி சீனியர்ஸ்லாம் இருக்காங்க சிஸ்டர், கானா வினோத் அண்ணா, அவர் சாங்லாம் நிறையா கேட்பேன். அதுக்கப்புறம் அப்படியே இந்த புண்ணியரப்பா அவங்களாம் இருக்காங்க, அவங்க சாங்லாம் அப்படியே கேட்டு கேட்டு எனக்கே கொஞ்சம் பாடணுன்னு ஆசை வந்துச்சு. கானா சாங்லாம் அப்பயே பாடுவேன், ஆனால் மற்றவங்க பாட்டு இவங்க பாட்டெலாம் பாடினு தான் கானாவெல்லாம் கொஞ்சம் அப்படியே வந்தேன். ஒரு 18 வயசில் நான் ரெக்கார்டிங் பண்ணேன். அதுக்கப்புறம் என் சாங்கம் எல்லோரும் கேட்க ஆரம்பித்தாங்க, அதுக்கப்புறம் நானே எழுதி நானே பாட ஆரம்பித்தேன். சரி ஓகே, இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு ரெக்கார்டிங் பண்ணாலும் சின்ன வயசில் ஒரு பாட்டு வந்து ஸ்டேஜில் ஏறி பாடியிருப்பீங்க, அது என்ன பாட்டு பாடுனீங்க? ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் ஏறி நான் பாடின பாட்டு அப்படின்னா என்ன பாட்டு? ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் ஏறி பாடின பாட்டெலாம் நானே மறந்துடுறேன். அது ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆமாம், 6 வயசில் பாடினீங்க, அது எப்படி ஞாபகம் இருக்கும்? அதெல்லாம் ஆனால் வினோத் அண்ணா பாட்டு தான் பாடியிருப்பேன், மறந்துச்சு. மொட்டை மாடி மேலே ஏறிக்கணும் ஒரு சாங் அது, அப்படி வரும் சிஸ்டர். சரி ஓகே, பாட்டு பாடினோன்னே நம்மளை சுற்றி இருக்கவங்களாம் ஏதாவது சொல்லியிருப்பாங்களா? உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் எப்படி வந்தது? இல்லை சிஸ்டர், நான் வீட்டாண்டா பாடினேன் ஃபஸ்ட்டு வாட்டி, நம்ம ஏரியாலேயே சே பாடலாம் சொல்லிட்டு பாடினேன். ஃபஸ்ட்டு ரெஸ்பான்ஸ்லாம் இல்லை சிஸ்டர், ஃபஸ்ட்டே தொடப்பு கட்ட தான் வந்துச்சு. எங்கள் வீட்டிலேருந்து அடி வந்துட்டாங்க, அங்கேருந்து ஓடி வந்துட்டேன் வீட்டுக்கு. அதுக்கப்புறம் வீட்டில் வந்து அடி வாங்கிட்டு தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் அப்படியே போ ஏரியா பசங்களாம் வந்து இட்டுன்னு போயிடுவாங்க, சஞ்சயம் பாடுவான் சொல்லிட்டு கானாங்களாம் வந்தால் இட்டுன்னு போவாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் அப்படியே கொஞ்சம் வயசு ஏறு அவங்களாம் சரி விட்டாங்க, நம்மளை கொஞ்சம் லைட்டாக ஃப்ரீயாக விட்டாங்க. அப்படியே பாட்டில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாகி பாட்டே வந்துட்டேன். சரி ஓகே, பாட்டுலாம் எழுதிட்டு இருந்தீங்க, இப்போ திடீர்னு இன்ஸ்டாகிராமில் இவ்வளோ ஃபாலோவர்ஸ் வச்சு அவ்வளோ ஃபேன்ஸ் உங்களுக்கு இருக்காங்க, அது எப்படி? எப்போ இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடுறாங்க? எல்லாம் இந்த கானாவால் தான் சிஸ்டர். நான் இதுக்கு முன்னாடிலேருந்து இன்ஸ்டா யூஸ் பண்ணிட்டுருக்கேன், ஒரு 3 இயர்ஸாக தான் இன்ஸ்டாவே யூஸ் பண்ணுறேன். அவ்வளோலாம் இருக்காது ஃபாலோவர்ஸ்லாம், சும்மா நார்மலாக இருந்துச்சு, ஒரு 200 அப்படி தான் இருந்துச்சு ஃபாலோஸ். சாங் பண்ணு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துச்சு, அப்படியே இன்க்ரீஸ் ஆகிடுச்சு இன்ஸ்டாவில் ஃபாலோஸ்லாம். அவங்களுக்காக ரீல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படியே? அப்படிலாம் இல்லை சிஸ்டர், எனக்கே கொஞ்சம் நானே பண்ணுவேன். நீங்களே பண்ணுவீங்க, ஆனால் இப்போ வந்து அந்த கானாவால் உங்களுக்கு ஃபாலோவர்ஸ்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு? ஆமாம் சிஸ்டர், எல்லாம் கானாவால் தான். சரி ஓகே, என்ன தான் நம்மளுக்கு வந்துட்டு இவ்வளோ ஃபேன்ஸ் இருந்தாலும் இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருந்தாலும் நம்மளை ஹேட் பண்ணுறவங்கன்னு ஒரு சிலர் இருக்கிறாங்க சிஸ்டர், நிறைய பேர் இருக்காங்க. இப்போ கமெண்ட்ஸ்லலாம் வரல, உங்களோட பாட்டுக்கு கமெண்ட்ஸ்லாம் வரல, எந்த கமெண்ட் பார்த்து நீங்கள் ரொம்ப ஹர்ட் ஆகிருக்கீங்க? இல்லை சிஸ்டர், ஃபேமிலியை பற்றிலாம் திட்டுவாங்க, அதுதான் கொஞ்சம் ஹர்ட் ஆகும், மற்றபடி எதுவுமே இல்லை. நம்ம அந்தமாரி கமெண்ட் வந்தால் கூட லைக்லாம் போட்டு இது பண்ணிக்கிறேன், நிறையா கமெண்ட் நிறையா மீம்ஸ்லாம் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மஸ்கிட்டோ நேற்று கூட ஒரு இதில் போட்டிருந்தேன், அதெல்லாம் பார்த்து நான் அவங்க கமெண்ட் பண்ணியதெல்லாம் நான் பார்த்து சிச்சின்னு லைக்லாம் பண்ணியிருப்பேன். அந்த கமெண்ட்லாம் போய் பச்சின்னு இருப்பேன் நான், அவங்க மீம்ஸ் க்ரியேட் பண்ணி அதுவே நல்லா டைட்டாக போயிருக்கு, 1 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. எனக்கு வந்து தேங்க்யூ தான் சொல்லணும், ப்ரமோஷன் பண்ணி கொடுக்குற மாதிரி அவங்களே நம்மளுக்கு ஃப்ரீயாக ப்ரமோஷன் பண்ணி தராங்க, நல்லது தானே?
அவங்களால நம்மள எல்லாரும் பார்ப்பாங்களே யார் இவரு போய் பார்க்கலாம் சொல்லிட்டு அது நம்மளுக்கு ஒரு ப்ரமோஷன் தான் அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் தான் சொன்னேன் ரொம்ப தேங்க்ஸ் தான் சொன்னேன் ஆமா அது வந்துட்டு ஒரு ஃப்ரீ ப்ரமோஷன் காசே கொடுக்காம நீங்களே ஒரு மீம்ஸ் போட்டு ஆமா சிஸ்டர் மீம்ஸ் போட்டு தான் அவங்க அது அவங்க வேலை அது நம்மளுக்கு ஒரு ப்ரமோஷன் ஆயிடு நீங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங் பண்ணீங்க அது என்ன பாட்டு ஒரு என்ன பாட முடியுமா என்னோட கண்ணவில் வந்த என்னோட தேவதையே என்னை விட்டு பிரிஞ்சு போகாதே தீபாதியிலே உன்னை பார்த்தாலே அது போதும் வேணாண்டி வேறேதோ நீ பேசும் பெச்சனுக்கு அட்சன்னு தை சாதம் எடுக்க மாட்டாங்க உங்களை தேடி வந்துட்டு கேமராமேன்ஸ்க்கெல்லாம் ஃபோன் பண்ணியிருக்காங்க அதுதான் சிஸ்டர் இந்த இன்டர்வியூ எல்லாமே அந்த ஒரு கானாவால் தான் கானாவால் என் லைஃபே சேஞ்ச் ஆகுது எல்லாரும் நான் இன்டர்வியூ இல்லை சிஸ்டர் இன்னும் எங்கள் வீட்டாண்டே நிறையா பேர் ஒரு மாதிரி பார்த்தவங்க இன்றைக்கி ஒரு நல்ல நல்லா பேசுவாங்க கூப்பிட்டு ஒரு மரியாதை நம்மளுக்கு அந்தமாரி இப்போது இருக்குது ஃபஸ்ட்டு எல்லோரும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணாங்க இதெல்லாம் இப்போ அந்தமாரிலாம் இல்லை சிஸ்டர் இப்போ யார் பார்த்தாலும் நல்லா பேசுகிறாங்க கொஞ்சம் கூப்பிட்டு நம்ம கிட்டலாம் நின்று பேசிட்டு போகிறாங்க அதுவே கொஞ்சம் பெரிய விஷயமா இருக்குது சரி நீங்க ரீச் ஆனோடனே நம்ம கூட நின்று ஒரு போட்டோ எடுத்திருப்பாங்கல்ல ஜாய் சஞ்சீவ் ப்ரோ நீங்களா அப்படின்ட்டு வந்து போட்டோ எடுத்திருப்பாங்க அப்படி எடுத்தது வந்துட்டு எப்படி இருந்தது அந்த மூமெண்ட் கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா சொல்லிக்கிறாங்க சிஸ்டர் ஒரு வாட்டி பெரம்பூர்ல ஷூட்டிங் ஸ்பாட்ல நான் நின்றுட்டு இருக்கேன் ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு சாங் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன் அப்போ நின்றுருங்க ஒரு பையன் தான் அவரு மிஸ் பையன் ட்ரெயின்ல போறாரு என்னை பார்த்த உடனே என்ன பண்ணிட்டாரு யூ ஜாய் சஞ்சீவ் ப்ரோ சொல்லிட்டு அப்படியே அவரு லேடிஸ் வாய்ஸ் மாறு கண்ணு தெரியவே பாக்குற கத்துறாரு ட்ரெயினுக்கு போதே அந்த கம்பியில் இருந்துட்டு கையை எடுத்துட்டு கத்துறாரு நான் பார்த்து அவர் சிரிக்கிறே அதுக்கப்புறம் கை காட்டின உடனே அவரு அவர் என்ன பண்ணுறாருன்னு எனக்கே தெரியல அவருக்கே தெரியல அவர் என்ன பண்ணுறாருன்னு அந்தமாரி கத்தி அந்தமாரிலாம் பண்ணார் நிறையா ஃபேன்ஸ்லாம் ரொம்ப சந்தோஷப்படுத்துகிற மாதிரிலாம் பண்ணிடுறாங்க சிஸ்டர் நிறையாத்துல ஆனால் ஒருத்தவங்க ஒருத்தவங்களுக்கு ஆகாது எல்லாரும் அவங்க ஏரியாவில் போய் நம்ம பாட்டு பாட போவோம் அவங்க ஏரியாவில் இருக்கிற வயசு பசங்களாம் என்ன நினைப்பாங்க என்னடா இவனு இப்போ சுற்றி உள்ள பேர் இருக்கிறாங்க அப்படின்ட்டு பாதி பேர் ஆட் ஆவாங்க அதெல்லாம் நம்ம பார்த்தா நம்ம முன்னேறி போக முடியாது சரி இப்போ இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அந்த ஃபாலோவர்ஸில் நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் ரீல்ஸ் போடும்போது பேடாகவும் வரும் குட்டாகவும் வரும் ஓகே நம்ம இதை ஸ்டாப் பண்ணிடலாம் இவ்வளோ பேர் நம்மளை திட்டுறாங்களே அப்படின்னு என்னைக்காவது சரி ஓகே பாட்டு பாட வேணாம் அப்படின்னு நினச்சிருக்கீங்களா நினச்சிருக்கேன் சிஸ்டர் ஒரு சில டைமில் என் ஃப்ரெண்ட்ஸுங்களால நினச்சிருக்கேன் எங்கள் வீட்டாளுங்க ஃப்ரெண்ட்ஸ்னாலே நினச்சிருக்கீங்களா ஆமாம் சிஸ்டர் நம்ம கூட இருக்கிறவங்கள தான் நம்மளுக்கு வில்லனாகவே இருக்கிறாங்க எல்லாத்தையும் நம்ம கூடியே இருந்துன்னு பேசுகிறாங்க நல்லா பேசுகிறாங்க அதுக்கப்புறம் நம்மளை பற்றி ஒரு மாதிரி பேசுகிறாங்க அதெல்லாம் ரொம்ப கஷ்டத்துக்கு ஆளாகிது நம்மளுக்கு இந்த கானாவெல்லாம் விட்டுடலாம் அப்படி இப்படின்லாம் எங்கள் வீட்டிலலாம் சொல்லி அழுதுக்கிறேன் அதுக்கப்புறம் நிறையா பேர் எனக்கும் கொஞ்சம் அட்வைஸ்லாம் பண்ணாங்க மற்றவங்க சொல்கிறாங்க சொல்லிட்டு நீ விட்டினா தான் நீ அப்படி போயிடுவே வேஸ்ட் ஆகிடுவே அப்படி இப்படின்ட்டு சொல்லிடுறாங்க சரி அதுக்கோசரமே நான் கண்டினியூ பண்ணேன் சிஸ்டர் இந்த லைஃப் என்னதான் பேட் கமெண்ட்ஸ் வந்து நம்ம வந்துட்டு டிப்ரெஸ் ஆனாலும் ஒரு சைடு வந்து நல்ல கமெண்ட்ஸ் வந்திருக்கும் இது பெஸ்ட் கமெண்ட்னு ஒன்று வந்திருக்குல்ல இவங்களுக்காகவே நம்ம பாடணும்ப்பா அப்படின்ற ஏதாவது ஒரு கமெண்ட் வந்து மைண்டில் ஞாபகம் இருக்கா ஆ இருக்கு சிஸ்டர் நான் பாடின பாட்டியே ஒருத்தவங்க அவ்வளோ பெரிய ஃபுல் சாங்கே கமெண்ட் பண்ணியிருப்பாங்க ஓ அப்படியே தமிழில் இங்கிலீஷில் ரெண்டுத்துலேயும் சேர்த்து கமெண்ட் பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் பார்த்து நிறையா நிறையா கமெண்ட் இருக்குது சிஸ்டர் நான் எனக்கு எது சொல்கிறதுன்னு தெரியல ஏதாவது ஒன்று சரி இந்த கமெண்ட் பார்த்து நான் எனக்கே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிருச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்படின்னு ஒருத்தர் வந்து அந்த உன்னை பார்த்து ஸ்டன் ஆகிட்டேன்னு ஒரு சாங் எழுதி பாடியிருந்தேன் அந்த சாங் வந்து அந்த சாங்கில் இருக்கிற லைன்ஸ்லாம் அவருக்கு நடந்துருக்கான் அவர் லைஃப்பில் நடந்துருக்கான் அவர் வந்து அவங்க லவ் பண்ணுறவங்க வந்து இறந்துட்டாங்களாம் ஸோ அதெல்லாம் சொல்லி கமெண்ட் பண்ணியிருப்பார் அதுக்கு நானே டோன்ட் ஃபீல் ப்ரோ கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க அப்படின்லாம் சொல்லி நானே ரீப்ளை பண்ணியிருக்கேன் அப்படியா இப்போ நிறைய பேர் வந்துட்டு நான் இன்டர்வியூ எடுக்கும்போது இல்லை நார்மலாக நம்ம வெளியில் பார்க்கும்போது வந்துட்டு கமெண்ட்ஸ் பற்றி கேட்கும்போது நான் கமெண்ட்லாம் பார்க்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் வந்துட்டு ஸ்பெஷல் கமெண்ட் கேட்டாலும் சொல்கிறீங்க ஒஸ்ட்டான கமெண்ட் கேட்டாலும் சொல்கிறீங்க அப்போ எல்லா கமெண்ட் நான் எல்லா கமெண்ட்டையும் பார்ப்போம் சிஸ்டர் நம்மளுக்கு வேறு என்ன வேலை அவங்க என்ன கமெண்ட் பண்ணுறாங்க அதை பார்த்து தானே நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம்னு யோசிக்க முடியும் சூப்பர் சூப்பர் நல்லா பார்ப்போம் சிஸ்டர் சரி ஓகே உங்களுக்கு கானாவில் மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லை சினிமாவில் போயிட்டு ஒரு பாட்டு பாடணும் அப்படின்ற அளவுக்கு எதாவது இன்ட்ரெஸ்ட் பாட்டு பாடணும்னாலே எல்லாத்துலேயும் பாடணும்னு சிஸ்டர் ஆசை இருக்கும் கண்டிப்பாக இப்போ ஏதாவது ட்ரை பண்ணுறீங்களா சினியில் பாடுறதுக்கு கண்டிப்பாக சிஸ்டர் ஏதோ ஷார்ட் ஃபிலிம்லாம் போயிட்டுருக்கு ஒரு இதுவில் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் வெளியே வரல வெளியே வந்தால் அதை பற்றி தான் கொஞ்சம் இதுவாக பேசலாம்
சரி ஓகே வெளிய வந்தானே நம்ம பேசுவோம் ஓகே ஆமா நம்ம எதுவா இருந்தாலும் வெளியில சொல்லிட்டோம்னா அது அப்புறம் டக்குன்னு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா நமக்கு டெலீட் பண்ணிடுவாங்க அதுதான் சிஸ்டர் சரி ஓகே இப்போ வந்துட்டு இது வந்து உங்களோட கெரியர் லைஃப் உங்களோட பர்சனல் லைஃப் வந்தானே என்ன படிச்சிருக்கீங்க நான் அவ்வளோலாம் படிச்சது இல்லை சிஸ்டர் எயித்து தான் படிச்சிருக்கேன் ஏன் ஸ்கூல் போல அதுக்கப்புறம் இல்லை சிஸ்டர் கொஞ்சம் வீட்டில் அதான் ஒரு டெத்தும் ஒன்று ஆயிடுச்சு எங்கள் அப்பாவோட தம்பியாக இருந்துட்டாரு அவர் தான் கொஞ்சம் என்னை ப்ரைவேட்டில் என்னை வீட்டில் வந்து ப்ரைவேட்டில் படிக்க வச்சுருந்தாங்க சரி அவர் இறந்ததுக்கப்புறம் அவர் கொஞ்சம் காசுலாம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பார் எங்கள் சித்தப்பா வந்து என்னை படிக்க வைக்குது அவர் இறந்ததுக்கப்புறம் வீட்லேயே கொஞ்சம் காசு பிரச்சனை அப்படி அப்படின்ட்டு என்னை நிப்பாட்டாங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வச்சாங்க நானும் படித்தேன் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டிலேருந்து என்ன பண்ணிட்டாங்க நான் ஹாஸ்டலில் சேர்த்து விட்டாங்க சரி சொல்லிட்டு அங்கே ஒரு 6 வருஷம் அப்படியே போச்சு அதுக்கப்புறம் படிக்க நல்லா கற்றுக்கினேன் அதுக்கப்புறம் வீட்டில் வந்துட்டேன் வீட்டில் வந்ததுக்கப்புறம் என்னை மறுபடியும் போறியான்னு கேட்டாங்க ஹாஸ்டலுக்கு இல்லை எனக்கு இதுக்கு மேலே போக பிடிக்கல எனக்கு ஒரு மாதிரி இருது அங்கே தனியாக இருக்குது அப்படி இப்படின்னு ஒன்றையும் வீட்டிலேயே வச்சுனாங்க அதுக்கப்புறம் அப்படியே நம்ம காணா இந்த இதுலாம் ஆமாம் சிஸ்டர் சரி ஓகே நம்ம வந்துட்டு வீட்டில் வந்துட்டு உங்களை பாடாத பாடக்கூடாது பாடக்கூடாதுன்னு தொடப்பக்கட்டெல்லாம் அடி வாங்கியிருக்கீங்க நீங்கள் பாட்டு பாடி ரீச் ஆனோடனே அம்மா அப்பா ஏதாவது ஒரு இடத்துல வந்துட்டு நல்லா பாடுறப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்களா எங்கள் அக்காலாம் அழுதுருக்காங்க நிறையா வாட்டி என்னை அடித்தவங்களே அவங்க தான் எங்கள் அக்கா தான் என் ஃபர்ஸ்ட் அக்கா தான் என்னை அடிக்கும் அவங்களே பார்த்து நான் அவாள்லாம் வாங்கின்னு வரும்போது வீட்டுக்கு அவங்களாம் பார்த்து அழுவாங்க அந்தமாரிலாம் நிறைய ஹாப்பினஸ்லாம் நிறையா பார்த்து இருக்கிறேன் அந்த மாதிரி வந்துட்டு அப்படி இருக்கும்போது அழும்போது என்ன தோணும் இப்போ நீ அடிச்சியே அடிச்சு நான் உன் பேச்சை கேட்டு சும்மா இருந்தா இந்த அவார்ட்லாம் வாங்கியிருக்க நீங்கள் சொல்றதுலாம் நானே சொல்லியிருக்கேன் சிஸ்டர் நிறையா ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் கிஃப்ட் வர வீட்டுக்கு கொரியர் பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் பார்த்துட்டு எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க இப்போ ரீசெண்டாக பாண்டிச்சேரியில் ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க பேர் வந்து கிருபான்ட்டு அவங்க கொரியர் பண்ணியிருந்தாங்க அவங்க பிளட்டில் வந்து என் ஃபோட்டோவே வரைஞ்சி அதெல்லாம் கொரியர் பார்த்துட்டு எங்கள் அக்காலாம் கேட்குறாங்க என்னடா உன் ஃபோட்டோலாம் ரத்தத்தில் வரைஞ்சி அனுப்புறாங்க எல்லா கானா கொடுக்குற இது தான் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ட்டு சொல்லுவேன் இப்போ ரீசெண்டாக சிஸ்டர் ஒரு 1 வீக் தான் இருக்கும் இந்தமாரிலாம் நிறையா பேர் பண்ணுறாங்க நிறையா கிஃப்ட்லாம் வரும் வீட்டுக்கு இப்போ வந்துட்டு நம்ம ஃபேமஸாக இருக்கோம்னா கண்டிப்பாக நம்மளை க்ரஷ்ன்னு சொல்லிட்டு பல பேர் வந்து சுற்றுவாங்க பல மெசேஜ் வந்து உங்களுக்கு க்ரஷ்ஷு நீங்கள் உங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரிலாம் மெசேஜ் பல மெசேஜ் வரும் அந்த மாதிரி யாராவது லவ் டார்ச்சர் பண்ணியிருக்காங்களா உங்களை சிஸ்டர் ரொம்ப லவ் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க சிஸ்டர் ஒரு 4 பேர் ஐயோ அவங்க மெசேஜ் அந்த போல் பண்ணுறாங்க சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன் வாட்ஸ்அப்பில் வந்து இந்த அச்சுவில் அதில் போட்டு விட்டேன் அவங்க போட்டு என்னடா இதில் வந்து நேர இது மெசேஜை போய் பார்த்தா நீ மெசேஜை பார்க்குற வரைக்கும் நான் உன்னை டார்ச்சர் பண்ணிட்டு தான் இருப்பேன்டா மாமா அம்மாவை புரிஞ்சிக்கோ அப்படி இப்படின்ட்டு ஏகப்பட்டு நிறையா மெசேஜ் அந்த மாரிலாம் பண்ணுறாங்க சிங்கிளாக கம்மிட்டடாக கேட்பாங்க நான் கம்மிட்டேன்னு தான் சொல்லுவேன் அப்போ கூட கொஞ்சம் தொல்லை பண்ணுறதுன்னு இருக்காங்க சிஸ்டர் அந்த பொல்லாம் இப்போ பர்சனலாக நீங்கள் லவ் பண்ணுறீங்களா இல்லை நிஜமாவே சிங்கிள் தானா இல்லை சிஸ்டர் நான் லவ் பண்ணுறேன் கம்மிட்டட் தான் கம்மிட்டட் தானே இல்லை உங்கள் ஃபேன்ஸுக்காக சொல்கிறீங்களா நீங்கள் கேட்டது எனக்கு கொஞ்சம் ரொம்ப நல்லது நினைக்கிற சிஸ்டர் அப்பியாச்சுனா கொஞ்சம் பேர் புரிஞ்சுன்னு இப்போ கமிட் ஆயிட்டீங்க நீங்க நான் இப்போ இல்லை சிஸ்டர் 6 வருஷத்துக்கு முன்னாடியே கமிட்டட் ஆயிட்டேன் ஓகே கமிட்டடாப்பா ட்ரை பண்ணாதீங்க வேற யாராவது போய் ட்ரை பண்ணுங்க சும்மா மெசேஜ் பண்ணி உங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க சரி ஓகே ஏதாவது ஒரு மெசேஜ் பார்த்து ஓகே இந்த பொண்ணு நம்மளை எவ்வளோ லவ் பண்ணுது அப்படின்னு நீங்களே ஃபீல் பண்ணியிருக்கீங்களா பண்ணேன் சிஸ்டர் நடுவில் ஒருத்தவங்களை பண்ணேன் எல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு அதுக்கப்புறம் அவங்ககிட்ட சொல்லிட்டேன் நம்ம ஃப்ரெண்டாக இருந்துக்கலாம் சொல்லிட்டு சொன்னேன் அவங்க ரொம்ப ஃபீல்லாம் பண்ணாங்க அதுக்கப்புறம் என்கிட்ட சரியாக பேசாமல் இருந்தாங்க அதுக்கப்புறம் நான் ஃபீலிங்கெல்லாம் ஸ்டேட்டஸ் போட்டு அவங்களே பார்த்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதெல்லாம் எதுவுமே யோசிக்காது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் சரி உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் பற்றி நீங்கள் போடுவீங்களா சோஷியல் மீடியாவில் ஆஹா சிஸ்டர் ஏன் இப்போ போட்டிருந்தீங்கன்னா பல பேர் வந்துட்டு ஓகே இவனுக்கு ஆள் இருக்குது நம்ம இவனை டார்ச்சர் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்களே ஏன் போட மாட்டீங்க நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட் வீட்டில் கொஞ்சம் சிக்கும் அதான் சிஸ்டர் போட மாட்டேன் சரி கேர்ள் ஃப்ரெண்ட் பற்றி ஏதாவது இங்கே சொல்ல முடியுமா எத்தனை எப்படி லவ் ஸ்டார்ட் ஆச்சு அந்த சிஸ்டர் லவ் பண்ணுறேன் இப்போ நார்மலாகவே வந்துட்டு இந்த மாதிரி பசங்களா பிள்ளைங்க மாதிரி இருக்கவங்களாம் வந்துட்டு ட்ரூவாக லவ் பண்ண மாட்டானுங்க 1 மாதத்துலேயே விட்டு போயிடுவாங்க அந்த மாதிரிலாம் இருக்கும் நீங்கள் 6 வருஷமாக லவ் பண்ணுற அப்படின்றீங்க சிஸ்டர் ஃபர்ஸ்ட் லவ் நம்மளது பிரேக்கப் 3 இயர்ஸ் லவ் பண்ணேன் பிரேக்கப் ஆயிடுச்சு சரி அதுக்கப்புறம் தான் உண்மையான லவ்னாலே என்னன்னு தெரிஞ்சுது செகண்ட் லவ்ல தான் தெரிஞ்சுது அவங்க பேர் அவங்க பேரு சகேன் பேர்லாம் சொல்ல வேணாமா சாட்டா சொல்லிடுறேன் சிஸ்டர் பேபின்னு வச்சுக்கோங்க பேபின்னு வச்சுக்கணுமா பேபின்னு வச்சுருந்தா அப்புறம் யாராவது இதை கட் பண்ணி என்னதான் அவன் பேபின்னு சொல்றான்னு சொல்லிட்டு போட்டு போறாங்க அப்படிதான் சொல்ல மாட்டாங்க சிஸ்டர் ஏன்னா நான் அவங்கள அப்படிதான் கூப்பிடுவேன் யார் கேட்டாலும் அவங்க ஒரிஜினல் பேரை சொல்ல மாட்டேன் பேபின்னு சொல்லிட்டு வந்துடுவேன் அவங்க பேர் அப்படியா சரி ஓகே நீங்கள் கமிட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிதான் தெரியுது பல லவ் டார்ச்சர் வந்து இனிமேல் வராது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இந்த மெசேஜ் மூலயமா கண்டிப்பாக சிஸ்டர் வராமல் தான் நல்லது இது மீறி யாராவது மெசேஜ் பண்ணால் என்ன பண்ணுவீங்க
நான் என்ன சிஸ்டர் பண்ணுறது என்னால் என்ன பண்ண முடியும் வீட்லேயே போய் சொல்ல முடியும். சரி கேமராமேன்ஸ்லாம் சும்மா தான் இருக்காங்க, அவனுங்களுக்கு ஐடி கொடுத்தீங்கன்னா அவங்க பிக்கப் பண்ணிப்பாங்க. சரி ப்ரோ போகும்போது தர முடியும், போகும்போது தராங்களா வாங்கிக்கோங்க. ரெண்டு பேரும் சந்தோஷத்தில் இருக்காங்க. சரி ஓகே, அடுத்து ஏதாவது பிளான் வச்சுருக்கீங்களா? நெக்ஸ்ட் பிளான்னா புரியல. பாட்டில் ஏதாவது ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுக்க முடியுமா, அடுத்து என்ன பாட்டு வச்சுருக்கீங்கன்னு? ம், இருக்குது சிஸ்டர். எல்லோரும் இப்போ அந்த சாங் தான் கேட்டுட்ருக்காங்க. நான் ஒரு சாங் நடுவில் வந்து சும்மா ஒரு பல்லவி ஒண்டி பாட்டி ரிலீஸ் பண்ணியிருந்தேன். அந்த சாங்குக்கு இப்போ நிறையா பேர் கேட்குறாங்க, அந்த சாங் தான் கேட்குறாங்க. மீன் என்ன முள்ளு தான், அந்த சாங் எப்போ ப்ரோ ரிலீஸ் பண்ணுவீங்க கேட்டுன்னு இருக்காங்க. அந்த சாங் நெக்ஸ்ட் மந்த் கண்டிப்பாக வந்துடும் சிஸ்டர். வீடியோ ஷூட் பற்றி தான் கொஞ்சம் ஓகே, அதுலேருந்து ஒரு ரெண்டு லைன் பாடுறீங்களா? மீனா முல்லேடா, மண்ணுன்னா கல்லேடா, மனுஷன்னா தில்லேடா, இது கானா சொல்லேடா, டாய் அரைவா காட்டா உச்ச மூட்ட, 60 வயசுல உயர் சொட்ட, நம்பிக்கை துரோகி நாய்கிட்ட கதை போடாயட்ட, பணத்தை அதிக பார்த்தவனோ பாசத்தால தோத்தவனோ, தானா போய் விழுந்துடுவான் குழி நில, அங்க எங்க ஆளு காட்டி ஊரு ஃபுல்லா கோலு மூட்டி, என்னடா சந்தோஷம் அந்த பழி நில, என் கூட பண்ணி பாரா நீயும் ட்ராவல்ல, இந்த சண்டை சாவல எவ்வளோ பண்ணிட்டே பரவாயில்ல. சூப்பர் சூப்பர், பரவாயில்ல, நல்லா தத்துவமான பாட்டெல்லாம் பாடுறீங்களே, எப்படி இவரை எழுதுவீங்க இதெல்லாம் உட்காந்து? இல்லை சிஸ்டர், எல்லாம் சும்மா அப்படியே வருது எழுதிடுவோம். அப்படியே வருமா, இல்லை இதுக்கான டைம் கான்செப்ட்லாம் யோசிச்சு உட்காந்து எழுதுவீங்களா? இல்லை சிஸ்டர், கான்செப்டாக தான் எதனா ஒரு சாங், இப்போ ஒரு லவ் சாங் எழுதுறோன்னா அது ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட்டு ஃபினிஷிங் முடிகிற வரைக்கும் அந்த லவ்வை பற்றியே தான் வரும். இப்போ ஒரு லைஃப் சாங்னா நம்ம லைஃப்பில் என்ன நான் நடந்திருக்கு, இந்த சாங்கில் வந்து என் லைஃப்பில் நடந்தது வச்சு தான் நான் எழுதியிருப்பேன். அப்படியா, அது லிரிக்ஸ் எல்லாம் எப்படி பக்காவாக வந்துட்டு கரெக்டாக இது பண்ணுறீங்க? இல்லை சிஸ்டர், அது இன்றைக்கே நான் ரைமிங்காக வந்தால் போதும்னு நினைப்பேன், அது டைமிங்கில் உட்காந்துருந்து கரெக்டாக. ரைமிங்கு டைமிங் இதுலேயே வந்துட்டு அடிக்கிறாரு. உங்கள்கிட்ட போய் பாட்டு எப்படி எழுதுறீங்கன்னு கேட்குறேன். சரி ஓகே, உங்கள் ஆளுக்காக ஏதாவது பாட்டு எழுதியிருக்கீங்க? நிறையா பாட்டு எழுதிருவேன் சிஸ்டர். எழுதி அவங்களுக்கு பாடி காட்டியிருக்கீங்களா? அதுக்கு அவங்க ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும்? இப்போ சிரிப்பாங்க. நீங்க வந்துட்டு இவ்வளவு பெரிய ஆளா இருக்கீங்க அப்படின்னா அவங்க எவ்வளவு ஹாப்பியா இருக்காங்க? அவங்களுக்கு தான் செம்ம ஹாப்பியா இருக்கும்னு தெரிஞ்சு சிரிப்பாங்க. நான் பாட்டி காட்டினா எல்லாம், ஆனா அவங்க கிட்ட அவ்வளோ நான் பாட்டி காட்ட மாட்டேன், சும்மா ஒரு 2 லைன் பண்ணதே சிரிப்பாங்க அவ்வளோதான் சிஸ்டர். வேற அந்த பொருளாக நான் எதுவுமே பாட்டி காட்டினதில்லை. நான் எழுதுன சாங் பாட்டி காட்டுவேன், அவங்க சிரிச்சுட்டு அவ்வளோதான், எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நல்லா இருக்குது அவன் சாங், நல்லா இருக்குது, எப்போ ரிலீஸ் பண்ணுவேன் கேட்பாங்க. இதோ இந்தமாரி சாங் டைரக்ஷன்லாம் போயிட்டுருக்கு, அதுதான் முஞ்ச ஒன்று தான் ஸ்கிரிப்டே எழுதி தான் சொல்லுவாங்க, அப்போ தான் ரிலீஸ் பண்ண அப்படி இப்படின்னு. சரி சரி பார்த்து நல்லா பண்ணுங்க அப்படின்னு. நம்ம கெரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஒரு இடம் வந்துட்டு நம்ம போகணும் இல்லை ஏதாவது ஒரு பாட்டு எழுதணுன்னாலே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் உங்கள் கூட இருந்து ஹெல்ப் பண்ணுற ஒரு பர்சன்னா யாரை சொல்லுவீங்க? ஸ்டார்டிங்லேருந்து உங்களோட பாட்டு கெரியருக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுறாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி யாராவது? பாட்டு கெரியர்லாம் அப்படிலாம் யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணதில்லை சிஸ்டர், யாருமே இல்லையா? பாட்டுக்கோசரம்லாம் எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ணதில்லை. யா எனக்குன்னு ஹெல்ப் பண்ணுறவங்களாம் நிறையா பேர் இருக்காங்க. அதிகமாக சொல்ல போனால் என் ப்ரோங்களை தான் நான் சொல்லுவேன். ப்ரோங்க யார்? ப்ரோங்கனா தமிழ் ப்ரோ, உதயா ப்ரோ, இலக்கியா ப்ரோ, குட்டி, தினேஷ், நிறையா பேர் இந்தமாரி சொல்லினே போகலாம், அவங்க பேர்லாம் சொல்லினே போகலாம். அவங்கலாம் வந்துட்டு அவங்களாம் எனக்கு எப்பவுமே இப்போன்ட்டு இல்லை, எப்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. சரி, உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யார்? எஸ்டிஆர். எஸ்டிஆர் ரொம்ப பிடிக்குமா? பால் பேப்பர் ஆகலாம். வா, குழந்தை எஸ்டிஆர் வச்சுருக்காங்க. அப்போ எஸ்டிஆர் மாதிரி நீங்களும் பிளே பாயாக இருப்பீங்களோ? எஸ்டிஆர் பிளே பாய் இல்லை, அவருக்கு அந்த பட்டத்தை கொடுத்துட்டாங்க. இல்லை சிஸ்டர், அவர் பிளே பாயெலாம் இல்லை, எஸ்டிஆர் வந்து நான் அவர் நடிக்கிற மூவிலாம் ஸ்டார்டிங் அப்படின்ச்சு, அதனால அவருக்கு அந்தமாரி இல்லை. ஆனால் எஸ்டிஆரோட ஃபேன்ஸ் எல்லாம் பிளே பாயாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கேன். நான் இல்லை சிஸ்டர், நான் நல்ல பையன் தான் சிஸ்டர். இல்லை பல பேருக்கு இதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுவாங்க, மெசேஜ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏய் போய் சொல்றியாடா அப்படின்னு. அப்படிலாம் இல்லை சிஸ்டர், நான் நல்ல பையன். நல்ல பையனா? சரி ஓகே, மூஞ்ச பார்த்தாலே தெரியுது அப்படின்ற மாதிரி அங்கேருந்து கமெண்ட் வருது. சரி ஓகே ப்ரோ, லைஃப்பில் என்ன பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசை? என்னங்க? சாங் தான் சிஸ்டர், பாட்டு தான். பாட்டு தான். இப்போ உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து சொல்கிறாங்க உங்களுக்கு பாட்டு முக்கியமா இல்லை நான் முக்கியமா அப்படின்னு கேட்குறாங்க, என்ன பண்ணுவீங்க? சிஸ்டர் அவங்க கேட்குறேன், அவங்க கேட்குறாங்களோ இல்லையா நீங்கள் கேட்டீங்களே, என்ன பண்ணுறதுன்னு சொல்லுங்க. இல்லை சிஸ்டர், அந்த மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க. அவங்க புரிஞ்சுக்கிஷன் ஏதோ ஒன்று அவங்க ஃபேமிலியில் வந்துட்டு நீ பாட்டு பாடுறது விட்டுருப்பா, என் பொண்ணை வந்துட்டு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்றாங்க, அப்போ என்ன பண்ணுவீங்க? இந்த பாட்டால தான் சிஸ்டர் எனக்கு தெரிஞ்ச ஒத்துக்குனாங்க நினைக்கிறேன். அப்படியா? சரி சொல்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாட ஆரம்பிச்சிருவீங்களா மறுபடியும், இல்ல உண்மையா சொல்லிருவீங்களா? இல்ல பாட்டெல்லாம் விட முடியாது சொல்றேன், பாட்டெல்லாம் விட முடியாதுன்னு சொல்றேன். சரி உண்மையா சொன்னா அது முஞ்சிரும், அப்பயே முஞ்சிரும், போய் சொல்லிட்டு அது அதுக்கப்புறம் ஆமா மறுபடியும் ஒரு பிரச்சனையா அது வரும்.
அதனால உண்மை சொல்றதே நல்லதா உண்மையே சொல்றது சரி ஓகே இப்போ வந்துட்டு நீங்க எஸ்டிஆர் கூட ஒரு பாட்டு பாடுறீங்கன்னு வைங்களா இப்போ எஸ் சொல்றது நந்திச்சுனா நல்லா இருக்குமே நடக்கும் நடக்கும் கண்டிப்பா நடக்கும் ஓகே ஒரு நாள் நடக்கும் இப்போ அதுக்கு வந்து நாங்களே இன்டர்வியூ எடுப்போம் எஸ்டிஆர் கூட பாட்டு பாடுறீங்க ஓகேவா அந்த டைம்ல உங்களுக்கு வந்துட்டு ரெக்கார்டிங் அன்னைக்கு இருக்கு உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டு அன்றைக்கி ஏதோ ஒரு எமர்ஜென்சி என்னை பொண்ணு பார்க்க வராங்க நீங்கள் வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நீங்கள் பாட்டு பாட போவீங்களா இல்லை வந்துட்டு ரெக்கார்டிங் சரி உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க போயிடுவீங்களா ஹைபோதெட்டிக்கல் க்வெஸ்சன் சிஸ்டர் இவ்வளோ சொல்லுங்க இதெல்லாம் வந்துட்டு லைஃப்பில் கற்றுக்கணும் ப்ரோ ரெக்கார்டிங் முக்கியமா கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட தான் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட தான் அவங்க கிட்ட தான் எஸ்டிஆர் ப்ரோ அவங்கள எப்படி சிஸ்டர் நம்ம பார்க்க தான் முடியும்னா இவங்க நம்ம லைஃப் மேட்டாக வராங்களே அப்போ அவங்களுக்கு சரி அப்படிலாம் நடக்காது நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு எஸ்டிஆர் படத்தில் பாட்டு பாடுவீங்க நாங்கள் வெயிட் பண்ணி பார்க்குறோம் ஓகேவா அவர் மீட் பண்ணாலே போதும் சிஸ்டர் மீட் பண்ணாலே போதுமா பாட்டு பாடணும் ப்ரோ அவர் பாட்டுக்கு நீங்கள் அவர் படத்துக்கு ஒரு பாட்டு எழுதி கொடுத்து அந்த பாட்டு ஹிட் ஆகி அவர் வந்து உங்கள்கிட்ட தேங்க்ஸ் ப்ரோ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் வளரணும் கண்டிப்பாக சிஸ்டர் நீங்கள் சொன்னதெல்லாம் நடந்துச்சுன்னா நல்லா இருக்கும் நடக்கும் நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் சரி ஓகே இந்த ஸ்டேஜில் யாருக்காவது தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா உங்கள் அக்காங்களுக்கு தான் சிஸ்டர் சொல்லணும் படிப்பு ரொம்ப முக்கியம்னு இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா நான் நிறையா பேர்கிட்ட இப்போ உடனே சண்டை கேட்டேன் எய்த்து வந்து இப்போ டென்த்து அப்படியே முடிக்கலாமா அப்படின்னு கேட்டேன் நீ ப்ளஸ் டூ எக்ஸாம் எழுதலாம் அப்படின்லாம் சொன்னாங்க இப்போ ஸ்கூலுக்கு போகிறதுக்கு எனக்கு எப்படி நீ யோசிக்க வேண்டியதாக இருக்குது இப்போ ஸ்கூலில் போனால் என்ன நடக்கணும்னு தெரியல ஸ்கூல்லாம் போக வேணாம் அதுக்குன்னு தனியாக நம்ம எக்ஸாம்லாம் எழுதி இது பண்ணலாம் படிச்சிருங
சொல்லலாமா? சாரி. ஏதாவது ஒரு விஷயத்துக்கு யாருக்காவது சொல்ல முடியாதவங்களுக்கு இங்க சொல்லலாம். அவங்க பேர்லாம் கேட்டா நான் ஹெஸிடேட் பண்ணேன். பேர்லாம் வேண்டாம். இவங்களுக்காக இது சொல்லணும் அப்படினு. ஒருத்தங்களுக்கு வந்து சாரி சொல்லிடுங்க. யாரு? கிட்கேட்னு ஒருத்தங்களுக்கு அவங்களுக்கு வந்து சாரி. எதுக்காக? சிஸ்டர். அதான் நான் சொல்லியிருந்தேன் ஒருத்தவங்க வந்து நான் இந்த மாரி நானும் அவங்கள லவ் பண்ண அவங்கள என்ன லவ் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஒரு இதுவாகிடுச்சு நான் வேணாம் சொல்லிட்டேன் அவங்க அது அதனால அவங்க சாரி அது ஒரு பெரிய ஒரு பெரிய ஸ்டோரி ஆமாம் சிஸ்டர் சொல்ல போனா இப்போ சன்லைட் இருந்துச்சுன்னா அந்த ஸ்டோரியை உட்காந்து நான் கேட்டுறேன் சன்லைட் இல்லாத ஒரே காரணத்துக்காக உங்களை சும்மா விடுறேன் சரி ஓகே இப்போ வந்துட்டு நீங்கள் சொல்கிறீங்களே இப்போ உங்களை மாதிரி நிறைய பேர் வளர்ந்து வருவாங்க கானாவில் கானா பாடுறவங்களுக்கு ஏதாவது அட்வைஸு இல்லை நீங்கள் இதை சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன சொல்லுவீங்க கானா பாடுறவங்களுக்கு அட்வைஸ் அட்வைஸ்னால் இப்போது வளர்ந்து வருவாங்க அவங்களால ரீச் ஆக முடியாது இல்லை பாட்டு பாட வாய்ப்பு கிடைக்காது அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஏதாவது நீங்கள் சொல்லணும் அப்படின்னு ஒன்றும் இல்லை சிஸ்டர் நானும் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கானாவில் வந்து எல்லா பாட்டியும் பாடினிருந்தேன் எனக்கும் அப்போது அந்த ரீச்லாம் கிடைக்காது ஜாலி பாட்டெலாம் பாடு நம்ம எதனா ஒரு கான்செப்ட் வச்சு அந்த சாங் பண்ணால் தான் அது கொஞ்சம் டெவலப் ஆகுது அதேமாரி வந்து நல்ல சாங்காக இருக்கணும் சிஸ்டர் ஒரு மெசேஜாக இருக்கணும் அந்த சாங் அப்படிலாம் இருந்தால் ஃபேன்ஸு கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க ரீச் ஆகும் நம்ம சாங் இந்த டம்மு சாங்கு இந்தமாரி சாங்லாம் கொஞ்சம் பண்ணால் ஒருத்தவங்களுக்கு பிடிக்கும் ஒருத்தவங்க அவாய்ட் பண்ணுவாங்க அந்த டம்மை இது பண்ணுறவங்கோ அந்த சாங் பிடிக்கும் அவங்க இது பண்ணுவாங்க கமெண்ட் பண்ணுவாங்க லைக் பண்ணுவாங்க ஷேர் பண்ணுவாங்க மற்றவங்களுக்கு அது பிடிக்காதுல அவாய்ட் பண்ணுவாங்க அவங்க பேட் கமெண்ட்லாம் பண்ணுவாங்க ஸோ அதனால் நான் வளர்ந்து வரவங்களுக்கு சொல்கிறது பார்த்தா இதுதான் சிஸ்டர் கொஞ்சம் நல்ல சாங்காக கொடுத்தீங்கன்னா அவங்களும் எல்லாம் கேட்டு கானா வேறு லெவலுக்கு போகும் இப்பயே கானா வேறு லெவலில் போயிட்டுருக்கேன் சிஸ்டர் ஓகே கானாவை வந்துட்டு ஒரு மட்டமான இதுவாக ஆக்கக்கூடாது ஒரு நல்ல இதுவாக கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி ஏன்னா கானாவை நிறையா பேர் அந்த மாதிரிலாம் பேசியிருப்பாங்க ஆமாம் தேவா சாரே சொல்லியிருப்பார் ஒரு இன்டர்வியூவில் ஸ்டேஜ்லேயே எல்லாரும் எதிர்க்க சொல்லியிருப்பார் இப்போ எல்லாம் வர படம் எந்த படமாக இருந்தாலும் ஒரு புது படத்தில் ஒரு கானா சாங் என்ட்ரன்ஸே கானா சாங்காக தான் இருக்குது அது எல்லாருக்கும் ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும் சிஸ்டர் கானா சிங்கரவங்கலாம் சரி உங்களுக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க என்ன முடியாத அளவுக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க அந்த ஃபேன்ஸுக்கெல்லாம் என்ன சொல்ல விரும்புகிறீங்க இங்கே அவங்களுக்காக ஒரு குட்டி மெசேஜ் என் ஃபேன்ஸுக்கெலாம் நான் ரொம்ப தேங்க்ஸ் தான் சொல்லணும் சிஸ்டர் ஏன்னா அவங்களால எங்கள் வீட்டில் என்னை இட்னு போய் காட்டாத இடத்தெல்லாம் நான் போய் சுற்றி பார்த்துடுவேன்ட்டு சிஸ்டர் என் ஃபேன்ஸால் தான் எல்லாமே ஏன்னா அவங்க ஆசைப்பட்டு நம்மளை கானா கூப்பிடுறாங்க வெளிய இடத்துலேருந்துலாம் அந்தமாரி டைமில் நம்ம போகலன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க நம்ம சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னே தெரியாது நான் அந்தமாரி டைமில் ஒரு நாலஞ்சு கானாக அந்தமாரிலாம் போகாமலாம் விட்டுக்கிறேன் நாலஞ்சு நிறையா கானாக அந்தமாரி போகாமல் விட்டுக்கிறேன் வரேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்க என்ன பண்ணுவாங்களாம் நான் யோசித்து பார்த்துக்கிறேன் ஆனால் நான் போகிற கானாவில்
ஃபேன்ஸுங்க ரெஸ்பான்ஸ்லாம் வேற லெவலில் இருக்கும் சார். வேற லெவலில் இருக்கும். பெங்களூர்லலாம் நானே தெளிராக மாரிலாம் பண்ணிட்டாங்கண்ணா. ஆமாம், அந்தமாரி ஓடலாம் விட்டுருக்காங்க. ஓ, நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு செலிபிரிட்டி மாதிரி ஃபீல் ஆயிரும். எப்படி அப்படிலாம் இல்லை சிஸ்டர், நம்ம நந்து போயிட்டு இருப்போம். நம்ம பின்னாடி ஒரு கும்பலே வரும். சரி, இவங்க எல்லாரும் வராங்களே, நம்ம காண அவன் ஸ்டேஜ் அண்ட போகலாம் சொல்லிட்டு போவோம். எல்லாரும் பின்னாடியே ஓடி வருவாங்க. அது நம்மளுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். நம்ம என்ன பண்ணுறதுன்னே தெரியாது. முன்னாடியே பின்னாடியே பார்த்துன்னு ஓட வேண்டியதான். சரி, உங்ககிட்ட பேசினாதான் உங்களை பற்றி தெரியுது. பாட்டும் பாருங்க, உங்கள் லைஃப்பும் வந்துட்டு நிறைய லைஃப்பில் வந்து நிறைய ஸ்வீட்டான விஷயம்லாம் நடந்திருக்கு. ஒரு கனவை நோக்கி நீங்கள் போயிட்டுருக்கீங்க, அப்படியே தொடர்ந்து போங்க. ஓகேவா? கண்டிப்பாக. இப்போ ஓகே, ஃபைனலாக ஒரு பாட்டு பாடி முடிச்சிருவோமா? ஓகே, பாடுங்க. உன் வயசு அது கோல்டு ஃபிஷ்ஷு, நீ தாண்டி மாமா க்ரஷ்ஷு, ஸ்ட்ராபெரி போல லிப்ஸு, மார்னிங்கே மஜா பண்ணலாம் வெப்ஸு, வாரேடி அந்த கூந்தலில் தன்னால் மயங்கி சாஞ்சம் புல்ல, நீ சொன்ன அந்த ஒத்த சொல்ல, மிட் நைட்டில் எனக்கு ரொம்ப தொல்ல, உச்சா இன்னாடி வாலி பாலா பேசல, நான் ரொம்ப ஃபீலா குடிக்க போலாமா வாடி கொக்க கோலா, உச்சா இன்னாடி வாலி பாலா பேசல, நான் ரொம்ப ஃபீலா குடிக்க போலாமா கொக்க கோலா, ட்ராவல் பண்ணலாம் வாடி கப்புள்ஸா, சண்டை போட்டா அவன் கொலாப்ஸா, உன்னோட வாய ஆசை வாடியா கூட பேச, ப்ரப்போஸ் பண்ணி கூட பெண்டி ரோச, ப்ராமிஸ் பண்ணிட்டு காட்டு மாச, நான் தாண்டி பாரிஸ் கார்னர் ஜங்ஷனு, ஃப்ளமஸ் போட்டு உன்னேமா பண்ண மென்ஷனு, என்ன பிரிஞ்சது என்னதாம்மா ரீசனு. சூப்பர் ப்ரோ, உங்களை பாட வச்சு கேட்டுட்டே இருக்கலாம். உங்களை அந்த அளவுக்கு இருக்கு, நேரில் கேட்கும் போது ரொம்ப வைபா இருக்காடி. ஆல் தி பெஸ்ட் ப்ரோ, லைஃப்ல வந்துட்டு பெரிய இடத்துல மீட் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ ப்ரோ.